சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சூப்பை நான் முருங்கைக்கீரை வச்சு செஞ்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான சூப் ரெசிபி இது. உங்க கிட்ஸ் கிட்ட கொடுக்கும் போது கிரீன் சூப் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதுல ஸ்பினாச் ஆட் பண்ணிக்கிறது அவங்களுக்கே தெரியும். சூப் வந்து அவ்வளோ டேஸ்டா ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரோட ரொம்ப யம்மியா இருக்கும். கண்டிப்பா இந்த சூப் ரெசிபியை நீங்க செஞ்சு பாருங்க. வாங்க, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சூப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். Thank you.
கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க. இந்த மழை காலத்துல சூப் வந்து டயட்ல இன்க்ளூட் பண்றது ரொம்பவே நல்லது. அது வந்து ஸ்டமக்க ஃபில்லிங்காவும் வச்சிருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். நான் இந்த முருங்கைக்கீரையை வந்து நான் விசில்லாம் விடல, எண்ணெய் போட்டு லைட்டா ஷார்ட்டை பண்ணிருக்கேன். அதுதான் வந்து அந்த கலரை வந்து ரீட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நீங்க நான்வெஜ் ஃபிளேவர் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சூப்பை வந்து தாளிக்கும் போது ஒரு கல்பாசி, அதே மாதிரி ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை இதோட சேர்த்து தாளிச்சு சூப்பை வந்து கொதிக்க விட்டீங்கனாலும் அந்த நான்வெஜ் ஃபிளேவர் வந்து இருக்கும், சூப் இன்னமும் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க என் சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.